அன்பான வணக்கங்கள். இந்து தமிழ் திசை நாளிதழினுடைய ஆசிரியர் அசோகன் பேசுகிறேன். பொதுவாக அந்த படிக்கிற வழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து சொல்லப்படுற விஷயந்தான். அது ஒரு விதமான மிரட்டல் மாதிரியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அச்சுத்துறையில் இருக்கவங்க, புத்தக பதிப்பில் இருக்கவங்க வந்து அதை பார்த்து பயந்து சுருண்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கவங்க வந்து போராட்ட மனப்பான்மையோட பெருசாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ எங்களுடைய இந்து தமிழ் திசை நாளிதழை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென்னிந்திய இந்த புத்தக பதிப்பாளர்கள் சங்கத்தோடு சேர்ந்து, பப்பாசியோட சேர்ந்து நாங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதனால தான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டே வந்து அந்த நிகழ்வினுடைய முழு நீள எல்லா நிகழ்வுகளையும் தொடர்ந்து நடந்து முடிகிறவர்களும் சென்னையில் மட்டும் இல்லை, எந்த ஊரில் பப்பாசியினுடைய புத்தக காட்சி நடந்தாலுமே அங்கே தொடர்ந்து அதை பற்றி நடுப்பக்கங்கள் எழுதுறது, தொடர்ந்து புத்தகங்கள் எழுதுறது பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்களுடைய இந்து தமிழ் திசையை படிக்கிற வாசகர்களும் புத்தகத்தினுடைய ரொம்ப விரும்பிகளாகவும் வாசகர்களாகவும் இருப்பதனால, சொல்லப்போனால் ஒரு சின்ன விமர்சனம் போட்டால் அந்த புத்தக பதிப்பாளருக்கு அடுத்த நாள் காலையில் சரமாரியாக அழைப்புகள் வருது, இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும், எங்கே முன்பதிவு பண்ணலாம்னு கேட்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் படிக்கிறவங்க தானே, ஸோ படிக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம தேவையெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மை. இன்னொன்று நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ண விரும்புகிறது என்னென்னா, இந்த டிஜிட்டல் இந்த சமூக ஊடகங்கள் வர்றதுனால எல்லாமே அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க, யாருக்கும் படிக்க நேரம் இல்லை, அதில் தான் எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த முறை நான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்தேன். இந்த முறை ஃபேஸ்புக்கிலையும், எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக்கிலையும், நான் பார்க்குற வந்து இந்த சமூக ஊடகத்தின மற்ற அம்சங்கள்லையும், இந்த மாதிரி என்னெல்லாம் புக்கு யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்து அவ்வளோ பேர் என்னை வந்து தொடர்பு என்னென்னு இல்லை, என்ன மாதிரி சக நண்பர்களை நான் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் வந்து வாங்கி பாருங்கள், இந்த புத்தகத்தோட விமர்சனத்தை பாருங்கன்னு சொல்லி எவ்வளோ புத்தகங்கள் இந்த முறை வந்திருக்குங்கிறது சாதாரண வாசகர்களுக்கு அச்சு மூலமாக செய்கின்ற விளம்பரத்தை விட மிக அதிகமாக இந்த முறை சமூக ஊடகங்கள் மூலமாக தான் எந்த புத்தகம் வந்துருக்கு விளம்பரம் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே ஒன்று கொண்டு சாதகமாகவும் பலமாக தான் இருக்குமே தவிர எதுவும் எதையும் அழிச்சிடாது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். நம்ம ரெண்டுத்துலேயுமே சேர்ந்து பயணிப்போம், கால மாற்றத்திலையும் சேர்ந்திருப்போம், புத்தகங்களையும் வாழ்ந்திருப்போம் என்று கூறி அன்போடு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம்.